வணக்கம், விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி வீடியோவில், அதாவது இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்கள, இந்த பை, இது வந்து அரிசி காளிப்பை. அந்த காளிப்பையை இந்த மாதிரி பையாக்கி எப்படி வியாபாரம் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வியாபாரம் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இது வியாபாரமாக பண்ணலை. அதாவது நாங்கள் அரிசி கடை வச்சுருக்கோம், ஹோல்சேல் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ரீட்டெயில்னா ஒரு கிலோ, ரெண்டு கிலோ, அஞ்சு கிலோன்னு மக்கள் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறப்போ இந்த பை வந்து மீதி ஆயிரும். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு மாதத்துக்கு 200 பையிலேருந்து 250 பை வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த பையைத்தான் நாங்கள் ரீயூஸ் பண்ணுவோம். ரீயூஸ்னால் அந்த பையை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பையை தயாரித்து நாங்கள் கடைகளுக்கு சேல் பண்ணுறோம். இந்த வியாபாரத்தை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறதுங்க பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி பை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்குற வந்து 25 கிலோ காளி அரிசி பை. இந்த பையை தான், இந்த பையில் வந்து நம்ம எப்படி பை தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது காளி பை. இந்த பையை வந்து நம்ம ரெண்டாக கிழிச்சுக்கிடணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக கிழிக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அந்த சாக்கு பை ரெண்டு பார்ட்டாக மாறும். மேலே ஒரு பை, கீழே ஒரு பையாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க காளி பையை கிழிச்சிக்கோங்க. கிழித்து வச்சு ரெடியாக வச்சுடுங்க. அந்த மாதிரி கிழித்த பையை இந்த மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறலாம். மடித்தாச்சுன்னா இப்போ பை ரெண்டு பையாக ஆகிடுச்சு. மேலே ஒரு பை, கீழே ஒரு பை. இதுக்கு இப்போ ரெண்டு பை கிடச்சிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இது வந்து இனி ரெண்டு சைடு தச்சுக்கிட வேண்டிதான். ஒரு சைடு ஓப்பனாக இருந்தால் அது பையாயிடுச்சு. ஓகே, இப்படி தான் நாங்கள் பை தச்சிட்ருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த தொழிலை எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய இன்ஜினியர் மெத்தடில் எனக்கு தேவையில்லை. பையை ரெண்டாக கிழிக்க வேண்டியது, ரெண்டாக கிழித்து இந்த மாதிரி இதையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டு பையாயிடுச்சு. ரெண்டு பை, ரெண்டு சைடு தச்சுட்டு ஒன் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா பையாயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பை முழு ஒரு பை கிடச்சிருச்சு. அப்போது ஒரு 25 கிலோ காளி பையில் இந்த மாதிரி ரெண்டு பை தைக்கலாம். நாங்கள் இப்படி தான் எங்கள்கிட்ட இருக்க மீதி பையெல்லாம் மாதம் 200 பை 250 பை மீதி இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் பை தச்சுருவோம். இதுக்கு வந்து இதுக்காக நாங்கள் தனியாக அலைய வேண்டியதில்லை. இது ஏற்கனவே நாங்கள் பலசர கடையில் வர சொல்ல இருக்கிறதுனால கடைகளுக்கு தேவையான 20 பை 30 பை மொத்தமாக கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பையை அவங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவோம். அந்த கடைக்காரங்களும் இந்த பையை ரீட்டெயிலில் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ரீட்டெயிலில் 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நாங்கள் இதுக்காக தைக்கிறதுக்காக நாங்கள் தனி ஆள்லாம் கிடையாது. நாங்கள் உட்காந்து தச்சிட்ருக்க எங்களால் முடியாது. நாங்கள் வந்து லெதர் பேக் தைக்கிற மிஷின் ஒரு வியாபாரி இருக்கார். அவர்கிட்ட இந்த மாதிரி சாக்கில் மொத்தமாக 200 பை 300 பை கொடுத்தோம்னா அவர் இந்த மாதிரி எங்களுக்கு தச்சு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவார். அவர் ஒரு பைக்கு இவ்வளோ பைசான்னு கொடுத்துருவோம். அந்த அவர் கொடுத்தா அவர் இந்த மாதிரி 200 பை கொடுத்து விடுவோம். ஒரு பை ரெண்டாக்கி 400 பை அங்கே தச்சு கொடுத்துருவார். அவருக்கு ஒரு பைக்கு 3 ரூபா மணிக்கு அவருக்கு நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காகாமல் இந்த பையை இந்த மாதிரி ஒரு பை தயாரித்து இருக்கிற எல்லா பலசர கடைகளுக்கும் ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணுவோம். இதை இந்த வியாபாரம் வந்து அரிசி கடை வச்சுருக்கிறவனும் பண்ணிக்கிறலாம். இல்லை இதை தனியாகவே ஒரு வியாபாரம் கூட பண்ணலாம். இருக்கிற பலசர கடையிலையும் அரிசி கடையிலையும் போனீங்கன்னா இந்த மாதிரி பையெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பை டிச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பலசர கடை கொடுத்தீங்கன்னா இது நல்ல லாபம் கிடைக்கும். இது ஈஸியான தொழிலும் கூட. இதுக்காக பெருசாக மிஷினரிலாம் தேவை இருக்காது. இந்த வியாபாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நீங்களே மிஷின் போடணும் அவசியம் இல்லை. யாராவது ஒரு டெய்லர் தேவை கொடுத்தா கூட அவங்களோட டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கடைகளுக்கு ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணாலே போதுமானது. இது நீங்கள் சின்ன லெவலையும் பண்ணிக்கிறலாம், பெரிய லெவலில் பண்ணினாலும் பண்ணலாம். இது இந்த பொருள் இந்த ஐட்டம் வந்து இப்போ பிளாஸ்டிக் தடை பண்ணதுனால இந்த ஐட்டம் இது வந்து இப்போ இந்த பை கூடுதல் பலச கடையில் விற்றுட்ருக்கு. இந்த மாதிரி பை கூடுதல் தேவையும் இருக்குது. நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சனா அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்காட்டி இந்த வீடியோவோட ரிஜெக்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டினா டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நன்றி, டிஸ்லைக் பண்ணால் சாரி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.